ஆயுதங்கம் நாங்கள் செய்வதற்கு முதல் எங்களுக்கு முக்கிய மூலமான பொருளானது ஆட்டுத்தோல், மாட்டுத்தோல், எருமத்தோல். அடுத்தது மிருதங்கத்துக்குரிய இந்த மரம், இது வந்து பிலாமரம். இந்த ஒவ்வொரு இந்த பிலாமரங்கள் வந்து ஒவ்வொன்றும் அந்த மிருதங்கத்தின் சுருதிக்கு ஏற்ற மாதிரி அமைப்புகள், நீளங்கள் மாறும். வெயிலும் அஞ்சு கட்ட சுருதி மிருதங்கம் வந்தால் 22 நீளமும், இதன் வாய்விட்டம் வந்து 6.5 இதன் வாய்விட்டம் வந்து 7.5 தொப்பிவிட்டம் 7.5 அலங்காரம் 6.5 அங்கே 7.5 வரும். சுருதிகள் இப்போ இந்த மிருதங்கத்தில் ஒரு கட்டையிலேருந்து 3 கட்டை வரை செய்யணும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி மீட்டி அடித்து இந்த சாதத்தால் தான் நாங்கள் அதன் சுருதியை கூட்டுறது குறைக்கிறது. அதே போல் எச்சுக்கட்டைன்னு சொல்கிற 5 கட்டை சுருதி மிருதங்கத்தை வந்து 5 கட்டையும் செய்யலாம், 5.5 கட்டைக்கும் செய்யலாம், 4.5 கட்டைக்கும் செய்யலாம், 4 கட்டையும் செய்யலாம். அதை வந்து நாங்கள் மீட்டையும் மற்றது சாதத்தின் மூலம் தான் அதை பற்றி முடிச்சிடலாம். அப்போ எங்களுக்கு தேவையான அந்த தோல்கள், ஆட்டுத்தோல், மாட்டுத்தோல், இந்த தோல்களை நாங்கள் சொன்னால் இப்போ நாங்கள் இங்கே ஜாப்பனத்தில் கொள்கலாம் பண்ணுறது முனிசிபல் நடத்துறது. அப்போ அங்கே போய் நாங்கள் எங்களுக்கு பதமான தோல்கள் தான் எல்லாத்தையும் தோலையும் எடுக்கலாம். இப்போ எங்களுக்கு தோல்கள் வந்து பதமாக இருக்கும், ரஃப்பான தோலையும் எடுக்கலாது, ஆகவும் மென்மையான தோலையும் எடுக்கலாம். இப்போ ஆகவும் மென்மையான தோல் சொன்னால் அந்த தபையெல்லாம் பாயாவது போடலாம். அப்போ ஒரு இடப்பதமான ஒரு எங்களுக்கு மிருதங்கத்துக்கு ஏற்ற மாதிரி கன்னதிக்காரு. அப்போ அதில் எடுத்து நாங்கள் எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி முதல் பலைகளுக்கு வந்து பலைகள் அடிப்போம், எல்லாத்தில் அடிக்கும் தோலை அடித்து காய வச்சோம்னு சொன்னால் அடித்து காய வச்சு உடனே செய்யலாம். அது குறைஞ்ச ஒரு 6 மாதம் 3 மாதம் செல்லும் தோல் காயம்.